ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்னியரோட இந்த லைட்டன் கம்ப்ளீட் பிரைட்டனிங் ஃபேஸ் வாஷ் பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரைஸ் சொல்லிடுறேன், இது வந்துட்டு 160 நமக்கு கிடைக்குது. இது வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். நம்மளுக்கு வந்து டைரக்டாக நம்ம ஸ்டோர்லேயே போய் வாங்கிக்கலாம். சின்ன சின்ன மெடிக்கல்ஸில் கூட இருக்கும். சில டைம் வந்துட்டு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் நல்ல ஒரு ஆஃபரில் கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். இந்த கார்னியரோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்கும், ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இதை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 மந்த்ஸ் இல்லாட்டியும் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ 160 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஓகே, அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த கிளென்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதோட வந்து மெயின், இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் வந்து செட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதோட பேரே வந்து கார்னியர் ஸ்கின் நேச்சுரல் வந்து இவங்களோட பிராண்டு. லைக் கம்ப்ளீட் ஃபேர்னஸ் ஃபேஸ் வாஷ் ரெடியூஸ் டல்னஸ், இதோட மெயின் பர்பஸே வந்துட்டு ரெடியூஸ் டல்னஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிற கிளிப்பிங்கை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. வருது லைக் அது ஒரு லேயரா ஃபார்ம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இது பாத்தீங்கன்னா என்னோட நார்மல் ஸ்கின், என்னோட யூஸ்வல் ஃபேஸ் வாஷை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கா. கார்னியர் யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் வந்து எனக்கு கிடைக்குது. லைக் இதுக்கப்புறம் நான் மேல வந்துட்டு பவுடர் வச்சோ இல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியோ செட்டில் பண்றோம் அப்படிங்கிற அவசியமே எனக்கு இல்லை. இது வந்து பயங்கர ஒரு பிரைட்னஸ் கொடுக்குற ஒரு ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறம் இதுல கிளைம் பண்ணிருக்காங்க லைக் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும், உங்களோட டார்க் ஸ்பாட்லாம் வந்துட்டு நல்லாவே மறையும் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுமே வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ண வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் தான் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் அதுக்கான மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். மோஸ்ட்லி இந்த மாதிரியான க்ரீமி கிளென்சர்ஸ்லாம் வந்துட்டு ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணாம கொலாஜின் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி சில இன்கிரீடியன்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்துட்டு பேலன்ஸா வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஈவன் ட்ரை ஸ்கின் பீப்புளும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் வித் அடிக்குவேட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கிரீடியன்ஸ் தான். ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு நீங்க முதல்ல நீங்க என்ன வேணா காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. ஈவன் பிரைஸ் கூட கொஞ்சம் அதிகமா போட்டு வாங்கலாம், ஆனா வந்து இன்கிரீடியன்ஸ்ல வந்து நம்ம எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு மெயின் விஷயம் நம்ம இன்கிரீடியன்ஸை செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒவ்வொரு அதுல இருக்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் அதோட யூஸையும் கொடுத்து இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா எல்லா இன்கிரீடியன்ஸை பத்தி இப்படி கிளியர் கட்டா சொல்லும் போது உங்களுக்கு வந்து சில டைம் வேற ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்காது. ஸோ உங்களுக்கே தெரியும் இது என்ன, இந்த இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும். சோ அது நான் வந்துட்டு கிளியர் கட்டா வந்துட்டு எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு வாட்டர் இருக்கு, அது ஓகே, கிளிசரால் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டிக் ஆசிட். மிஸ்டிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு வந்து மிஸ்டிக் ஆசிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளோட ஏக்கினோட இன்ஃபிளமேஷன் இல்ல வந்து சில வகையான இன்ஃபிளமேஷன் ஆஃப் ஸ்கின் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த மிஸ்டிக் ஆசிட் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ரீசன்ட் ஸ்டடிஸ்ல வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பால்மெட்டிக் ஆசிட், இது வந்து நார்மலாவே கோகனட் ஆயில் இந்த பாம் ஆயில் இதுலாம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
அதனால இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஸ்கின் வந்துட்டு ட்ரை அவுட் ஆகி அப்படியே ஒரு வர வரன்னு ஆக்காம ஸ்மூத்தா வச்சிருக்கு. ஈவன் ஆயிலாம் இல்லை ஆனாலும் அந்த ஒரு ஸ்மூத்தி டெக்ஸ்டர்ஸ் வந்து இது வந்து கொடுக்குது. அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டெரிக் ஆசிட். ஸ்டெரிக் ஆசிட் அப்படின்னா வந்து மேஜரா இந்த ஆக்னி பீப்புள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஹெல்ப் ஆகும். இது எல்லா நிறைய விதமான கிளென்சர்ல வந்து இந்த ஸ்டெரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களோட ஸ்கின்னோட கரெக்ட் பிஹெச் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த ரைட் பிஹெச் கொண்டு வரதுக்காக இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லவ்ரிக் ஆசிட். இந்த லவ்ரிக் ஆசிட் ஒரு பர்பஸ் என்னன்னா இந்த பேக்கிங் காஸ் பண்ற பாக்டீரியாவை வந்து கில் பண்றதுல வந்து இது ரொம்ப நல்லா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆக்னி டைப் பீப்புளுக்கு ஆக்னி இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வந்து விட்டமின் சி எடுக்கிறோம்னா மோஸ்ட்லி நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மெடிக்கல் சைட்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க, லைக் ஈக்கின்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் விட்டமின் சியோட சீரம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் இப்போ கொஞ்சம் இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாலிசிக் ஆசிட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சியோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், இந்த சாலிசிக் ஆசிட் ஏற்கனவே வந்து காஸ் பண்ணாமையும் இருக்கும். ஸோ இது வந்து டூ இன் ஒன் மாதிரி இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. இதோட ஃபார்முலேஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. லைக் பாராபென் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா லைக் பாரபென்ஸ் இல்லாமல் லைக் மற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. பிகாஸ் நம்ம மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் வைக்கிறாங்க ரொம்ப ஸ்டோர் பண்ணி பண்ணணும்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம கடல் மாவு இந்த மாதிரி தான் நம்ம போட முடியும், கிளென்சர்ஸை யூஸ் பண்ண முடியாது. அதோட கரெக்ட் டெக்ஸ்சர்ஸ் அதோட ஃப்ராக்ரன்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணும்போது அதில் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, இருக்க யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. லைட்டாக மார்க்கெட்டிங் வேல்யூன்னு ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்னா இருக்கும், அது வந்துட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிசரின் ஸ்டெரைட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டெரைக். அப்புறம் வந்து அதுலேயே டைஸ்டைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் வந்து அந்த ப்ராடக்டோட டெக்ஸ்சர்ஸ் கரெக்டாக கொண்டு வந்து இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு இல்லை. ஸோ இந்த இன்கிரீடியன்ட்லாம் அதோட டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காவ்லின் அப்படின்னு இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி இப்போ இருக்க கிளென்சர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த இப்போ இருக்கன்னு இல்லை, லைக் கிளென்சிங் ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் சோப்ஸில் இருக்கும், அந்த எக்ஸ்ஃபோலியன்ட்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட டர்ட்ஸ் எல்லாம் அழகாக எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எக்ஸசிவ் ஆயிலை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கவுலின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெக் 14M அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கும். அது என்ன பார்க்கணும்னா நம்மளோட இந்த ப்ராடக்டோட டெக்ஸ்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஈவன் சம்டைம்ஸ் வந்து அது வந்து ஹைட்ரேஷன் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷனை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் பெக் 14M. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெனலால் வந்துட்டு இந்த ஃப்ராக்ரன்ஸ் வரதுக்காக இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். அதில் சம்டைம்ஸ் அது வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி கூட அதில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினாக்சி எத்தனால். இது வந்து ஒரு சேஃபர் ப்ரிசர்வேட்டிவ் பாரபனை விட. நெக்ஸ்ட் வந்து லிமோனைன். இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்கின்னை ட்ரை ஆக்கும் அப்படின்னு நான் வந்து படிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு இந்த லெமோனைன் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மெடிக்கேஷனல் ஆயின்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா ஸ்கின்னில் நல்லா பெனட்ரேட் ஆகிறதுக்காக இந்த லெமோனைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெட்ராசோடியம் எடிட்டா. இது வந்து ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷன் அளவுக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃபான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அந்த ப்ராடக்டில் வந்து பூஞ்சை பிடிக்கிறது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த டெட்ராசோடியம் எடிட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் தான் சேஃப். இவங்க வந்துட்டு பர்சன்டேஜ் வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க். அதுக்கப்புறம் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் எல்லா இன்க்ரீடியன்ஸும் பட் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் எவ்வளோ அக்யூரேட் குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கல. அது ஒரு ட்ராபேக் தான் இங்கே நான் சொல்லுவேன். அடுத்து ஆனால் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து சேஃபில் வந்துடுது. ஸோ அதனால ஓகே. ஆனாலும் கான்சன்ட்ரேஷன் இங்கே வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட். அப்சல்யூட்டாக இந்த விட்டமின் சி லெமன் ஃபேஸ் வாஷில் லெமன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லெமன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு நமக்கு மெயினாக அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் அங்கங்கே வந்துட்டு கருப்பாக அங்கங்கே வெள்ளையாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக ஃபேட் அவுட் ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் யூஸு. அது வந்து என்னென்னா ஒரு டைப் ஆஃப் சிட்ரஸ் ஃப்ரூட் தான். அது மெயினாக இந்த சைனீஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இப்போ ஜப்பான் கொரியன் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஈவன்
சைனால வந்து ஒரு விண்டர் சீசன்ல இந்த யூஜு பழத்தை வச்சு குளிக்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாவே இருக்கு. ஓகேவா, அது வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர், நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் வந்து அதிகமாக இருக்கு. லைக் ஒரு பிரைட்டனிங் ஸ்கின்னா, ஹெல்த்தியான ஸ்கின்னா இருக்கிறதுக்கு இந்த பழத்தை வச்சு குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றாங்க. ஏன்னா அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னாவே மேஜர் ரோல் வந்து அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், யூவிலேருந்து வர டேமேஜ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால கீது அவங்க யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். அந்த பாத்திங்கில் வந்து அந்த பிழிஞ்சு விட்டு குளிக்கிறது வந்து ஒரு பயங்கர ட்ரெடிஷனாக இருக்காமல் விண்டர் சீசனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டிலின் கிளைகால். இது வந்து ஒரு ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சியை ஈவனாக கொண்டு வருக்கு. அங்கங்கே திப்பி திப்பியா, உருண்டை உருண்டையாக இல்லாமல் அழகாக அதை நம்ம போட்டோம்னா அப்படி எப்படி பேஸ்ட் எப்படி நல்ல நீட்டாக இருக்குல்ல, அதோட டெக்ஸ்சர் வருது இல்லை. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பியூட்டிலின் கிளைகால். நெக்ஸ்ட் வந்து பென்சைல் சாலிசைட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம போர்ஸை வந்து கிளென்ஸ் பண்ணனையும் பிளாக் பண்ணி வச்சிடும். மற்ற பாக்டீரியாஸ்லாம் வந்து போர்ஸில் லாக் ஆகி அடுத்தடுத்த பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளோட பிம்பிளில் இருக்க பஸ்லாம் வந்து ஸ்ட்ரிங்க் அவுட் ஆகிறதுக்கு, வெளியே வர்றதுக்குலாம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது இந்த பென்சைல் சாலிசைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சைல் அல்கோஹால் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா அல்கோஹால் இருக்கா அப்படின்ட்டு இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த நிறைய வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இந்த கிளென்சிங்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரீசன்ட் டைமில் இந்த பென்சைல் அல்கஹால் வந்து வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புண்ணை வந்து சரிப்படுத்துறதுக்கு ஒரு டாப்பிக்கல் அப்ளிகேஷன் பண்ணணும், ஈஸியாக ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. அப்புறம் கொலாஜினை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் ஸ்டடீஸில் ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு இதுக்கு வந்து மல்டி ரோல் வந்து பிளே ஆகுது. ஃப்ராக்ரன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் ஆகுது, ஒரு சால்வெண்ட்டாகவும், அப்புறம் வந்து ஒரு ப்ராடக்டெக்சர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த பென்சைல் ஆல்கஹால் வந்துட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இத்தனை இன்க்ரீடியன்ட் படிச்சிருக்கோம்ல, இதில் ஒன்று கூட நான் வந்து அன்சேஃபர் அப்படின்னு நான் படிக்கலை. லைக் நான் வந்து ஸ்டடி பண்ணதில் அது இல்லாமல் இதோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட ஃபார்முலேஷன் நல்லாயிருக்கு, அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, அப்புறம் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு நீங்கள் வந்து ஒரு 3 months, 4 months யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஒரு கிளென்சர்னால அப்படின்னு நான் சொல்லுவேன். கடைசியாக இந்த ப்ராடக்டோட ரேட்டிங் பார்த்துப்போம். இது வந்துட்டு 8.5 வந்து நான் கொடுக்குறேன் இந்த ப்ராடக்டோட ரேட்டிங். பிகாஸ் எதுக்காக நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் பீப்புளுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ட்ரை ஸ்கின் பீப்புளும் தான் இன்க்ளூட் ஆவாங்க. சம்டைம் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்தபடியாக ஏன் கம்மி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகே ஃபைன், ஆனால் அதோட கான்சன்ட்ரேஷனை அவங்க வந்துட்டு கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ப்ராடக்ட்ஸில். ஸோ அந்த ப்ராடக்ட்ல இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறதுல ஒரு 5% நமக்கு கம்மியான ட்ரஸ்ட் வந்து உருவாகிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ அதனால இவங்க கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். அதனால 8.5 கொடுக்குறேன். மற்றபடி இது ஒரு நல்ல கிளென்சரா வர்க் ஆகும். இந்த மாதிரி கிரீமி ஃபார்ம்ல இருக்கிற கிளென்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம விண்டர் சீசன்ல அவாய்ட் பண்ணுவோம். பட் இந்த கிளென்சர் வந்துட்டு நல்லாவே வர்க் ஆகுது விண்டர் சீசன்ல. நான் வந்துட்டு எனக்கு மட்டும் யூஸ் பண்ணாம அம்மாக்கும் வந்துட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். லைக் அவங்களும் வந்து ஒரு ஏஜ்ட் பீப்புள், அவங்களுக்கு எப்படி இந்த கிளென்சர் வர்க் ஆகுது, பிகாஸ் இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்கின்ன வந்து அவங்களுக்கு அப்படியே அவங்களோட ஸ்கின் டைப்பும் என்னோட ஸ்கின் டைப்பும் வேற வேற. லைக் என்னோட வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான ஸ்கின். ஸோ அவங்களுக்கும் நல்லாவே வர்க் ஆகுது. ஈவன் எனக்கு வர்க் ஆக விட அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அதனால இந்த ஃபேஸ் வாஷை வந்துட்டு எல்லா ஏஜ் குரூப்புக்கும், நான் எல்லா ஏஜ் குரூப்பும்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் இல்லை, லைக் அடல்ட் இருப்பீங்கள. ஸோ அவங்க வயசானவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஜெண்டர் டிஃப்ரென்ஸும் கிடையாது, லைக் யூனிசெக்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ கரண்ட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியறதுனால தான் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ தரேன். லைக் சம்திங் பாசிட்டிவாகவே பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லை. லைக் நம்ம சூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நல்லதாக சூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம நல்லதாக ரிவ்யூ பண்ணுறோம். ஓகே, இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல கிளென்சராக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஈஸியாகவும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து அங்கே போய் இங்கே போய் வாங்கணும்னு இல்லை. நம்ம மணி வந்து மணி ஃப்ரெண்ட்லியாக, லைக் அஃபோர்டபுள் சைடில் தான். ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு நான் வந்து 100% இல்லைனாலும் ஒரு 80% வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் சம் பீப்புளுக்கு வந்து இது செட் ஆகாமல் இருக்கலாம், அதுவும் ஓகே தான். லைக் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் செட் ஆகணும் அப்படின்னு இல்லையில. ஸோ
ஃபைன், அவ்வளோதான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நாளை ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டாடா பாய் பாய் ஃப்ரம் மில்லா கேஸ்ட். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். பை பை.